இங்கே பாரு ஜாக், நம்மளோட பேர்ட் ஹவுஸ் எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு பார்க்கவே ரொம்ப டல்லா இருக்கு பாரு. ஹே ஆமா பிங்கி, இங்க பாரேன். ஐயோ எவ்வளோ தூசியா இருக்கு, அந்தந்த பெயிண்ட் எல்லாம் இதா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிளீன் தான் பண்ணணும். ஹே ஆமா, எனக்கு பிடிச்ச பெயிண்ட் எல்லாம் பண்ணல. ஓகே, பர்பிள் கலர் கண்டிப்பா பண்ணணும். இவ ஒருத்தி எப்ப பாரு பர்பிள் பர்பிள்னு. சரி என்ன கலர், எல்லாரும் சண்டை போட்டுக்காதீங்க, பர்பிளே அடிக்கலாம். சரி இதெல்லாம் அடிக்கிறது முன்னாடி கிளீன் பண்ணும். இங்க பாரு பெயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாரு எவ்வளோ பெயிண்ட் இருக்கு பாரு, கலர் கலரா. சும்மா பர்பிள் பர்பிள்னே சொல்லிட்டு இருக்காதிங்க. கிரீன்லயே எவ்வளோ கிரீன் வச்சிருக்கேன் பாரு, லைட் கிரீன், டார்க் கிரீனு, ஷைனிங் கிரீனுட்டு பாரு, செம்மையா இருக்குல்ல. அப்புறம் இங்க பிளாக் இருக்கு, பிளாக்ல எல்லாம் நிறைய தேவைப்படும், ரெண்டு மூணு வாங்கிட்டேன். ப்ளூலயே எவ்வளோ வெரைட்டியான ப்ளூ இருக்கு பாத்தீங்களா, நியான் பிங்க்கு, அப்புறம் பர்பிளு, அப்புறம் ரெட்டு, இது மாதிரிலாம் நிறைய கலர்ஸ் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல பார்த்தியா, லைட் எல்லோ, ஆரஞ்சு, அப்புறம் கோல்டு கலர் இருக்குது பார்த்தீங்களா. கோல்டு கலர் பெயிண்ட்லாம் பார்த்துருக்கீங்களா, கோல்டு இருந்தால் சில்வர் இல்லாமல் இருக்குமா, அதனால் கோல்டு சில்வர் பெயிண்ட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒயிட்டில் நிறைய தேவைப்படும்ல மிக்சிங் கலர்ஸ் பண்ணுறதுக்கு, அதனால் மூணு வாங்கிட்டு வந்துட்டேன். ஈ சூப்பராக இருக்குல்ல, இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஹோலி விளையாடுற மாதிரி இருக்கு. ஹே நான் இந்த பவுலில் குட்டியாக தண்ணி கொண்டு வந்துட்டேன், அப்போ தானே நம்ம பெயிண்ட் ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகே நம்ம வந்து இது பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கலர் அடிப்போம். கிமி என்ன உளர்ற கலர், ஹே மேலே ரொம்ப டல்லாக இருக்குல்ல, மேலே எல்லாமே டார்க் கலர்ஸ் நல்லா அழகாக பிரைட்டாக கொடுத்துட்டு கீழே லைட் கலராக கொடுத்துருவோமா கிம்லி? ஓகே ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே பாரு கொஞ்சம் தூசியாக இருக்குது, பூச்சியெல்லாம் வருது அதுலேருந்து, எட்டுக்கால் பூச்சியெல்லாம், அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வா நம்ம பெயிண்டிங்கை ஸ்டார்டிங் பண்ணலாம். அழகா சாப்பிடவே மாட்டேங்குது. டே மச்சான் ஜாக்கு, இங்கே பாரு தூசி எல்லாமே தட்டிட்டா சூப்பராக பிங்கி. ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ஒயிட் கலர் அடிச்சு விட்ருவோம். ஒயிட் கலர் அடித்தா தான் வந்து எல்லா கலர்ஸும் நம்ம போட முடியும், அப்போ தான் வந்து ப்ரைட்டாக இருக்கும். எந்த கலர் போட்டாலும் ஃபஸ்ட்டு மேலே அடிச்சிரு, கீழே அடிச்சிரு, நல்லா கோட்டிங் கொடுறான் மச்சான், அப்போ தான் வந்து வேறு லெவலில் கலர் நல்லா தெரியும். ஓ பெயிண்டிங்கில் இதெல்லாம் வேற இருக்காடா, அதனால தான் நம்ம லாஸ்ட் டைம் அப்படியே பெயிண்ட் அடித்ததுனால அது பிரைட்டாகவே இல்லையோ. சரி சரி ஒயிட் கலர் பண்ணியாச்சு. ஒவ்வொரு கலரை சொல்றீங்க, சரி இருக்கிற எல்லா கலரும் போட்டு அழகா ரெயின்போ கலரா பண்ணி விட்டுருவோமா. சரி இப்போ எல்லா கலர்ல என்னென்ன கலருன்னு நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மேஜிக் பண்ண போற பாருங்க, இங்க பாத்தீங்களா சும்மா காசு. முன்னாடி மறக்காம இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை.